வணக்கம். 7 minutes to our technology. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவோ மாடலில் ஃபோன் டெட் ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்தது. டிசி ரீடிங் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் வந்து பக்காவாக ரீடிங் எடுத்துச்சு, ஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்தது. டிஸ்பிளே அல்லது லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நான் டேரெக்டாக பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது போர்டு ஃபுல்லாக வந்து தண்ணி பட்டிருந்தது, டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி இருந்தது. அதை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து லைட்டிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மாதிரி தெரிஞ்சு, லைட்டிங் ஸ்ட்ரிப்பு வந்து கரெக்டாக இருந்தது. அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதாவது முழுமையாக நான் வந்து இந்த விஷயங்கள் எப்படி ரெடி பண்ணுன்ற விஷயத்தை நான் இதில் காமிச்சிருக்கேன். எதனால் ஃபால்ட், என்ன கம்ப்ளைண்ட்னால இதை ஆச்சு, அதை எப்படி ரெடி பண்ணுற விஷயத்தை தான் முழுமையாக அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ட்ராக்குமே வந்து லைட்டிங் வரக்கூடிய ட்ராக் வந்து 3 கரெக்டாக இருந்தது. அந்த ட்ராக் லைனை வந்து நான் க்ளீன் பண்ணி அந்த ட்ராக் லைனில் வந்து ஜம்பர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ 3 ட்ராக்குமே கரெக்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணி ஜம்பர் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதாவது பதமான பிளேடோ கத்தியோ எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு இந்த ட்ராக் போகிற லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து பண்ணணும். ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா உள்ள பிரிண்ட் கட்டாயிடும். லைன் கட்டாகாமல் அந்த லைன் இருக்க மேலே தோலை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறோம்.
லைட்டிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக்குமே கட்டாக இருந்தது. அந்த மூணு லைனுமே ஜம்பர் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேயே வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறோம். அதேமாதிரி எந்த ஃபால்ட் அட்டன் பண்ணாலும் மொதல் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி எங்கே பிரச்சனை இருக்குது எந்த செக்ஷனில் ப்ராப்ளம்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ தியரி நாலேஜை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சர்க்கியூட் நாலேஜும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். தவறுதலாக நீங்கள் பண்ணும்போது சின்ன விஷயம் தவறு பண்ணாலும் போர்டு பெரிய அளவு பாதிக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். ஃபோன் ஆனாதான்னு பார்ப்போம். நம்ம ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.